வாரி நிலங்கள் அதிகம் உள்ள நம் தமிழ்நாட்டில் கண்மாய்கள் குளங்கள் தான் பாசன வசதிக்கு அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக திகழ்ந்தது. தற்போது நீர்வரத்து குறைந்ததுடன் நீர்ப்பாசன கண்மாய் குளங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கட்டிடங்கள் ஆகி வருகிறது. கோவை மாவட்டத்தின் கிணத்துக்கடவு பகுதியில் கோதாவாடி கிராமத்தில் உள்ள கோதவாடி குளம் சுமார் 400 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது. 100 ஆண்டிற்கு முன் குடிபெயர்ந்த விவசாயி ஒருவர் இக்குளப்பகுதியில் தடுப்பணை கட்டி விவசாயம் செய்து வந்தார். பிற்காலத்தில் பொதுப்பணித்துறையின் கட்டுப்பாட்டில் வந்த இந்த குளம் சுமார் 15 கிராமத்திற்கு மேற்பட்ட பகுதிகளில் பொழியும் பருவ மழைகளில் தேங்கும் நீர்களை பல கிலோமீட்டருக்கு கால்வாய் அமைத்து நீரை இந்த குளத்தில் தேக்கி வைக்கப்பட்டு அப்பகுதியின் பாசனத்திற்கும் குடிநீருக்கும் முக்கிய நீர்த்தேக்கமாகவும் விவசாயிகளின் வாழ்வாதாரமாக விளங்கிய இக்குளம் தற்போது முற்களுடன் கூடிய புதர் காடுகளாக மண்டி கிடக்கிறது. கடந்த 1993 ஆம் ஆண்டில் முழு கொள்ளளவை கொண்டது. பொதுப்பணித்துறையினரால் 4 ஆண்டுகளுக்கு ஒருமுறை குளக்கரைகளில் உள்ள புதர்களை நீக்குவதுடன் சரி மற்ற பகுதிகள் முற்புதர்களால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ளதால் தேங்கும் சிறிதளவு நீரும் உறிஞ்சப்பட்டு வறண்டு போய் விடுவதாலும் அப்பகுதி விவசாய நிலங்கள் வீடுகளாக மாறி வருவதுடன் அக்குளங்கள் தற்போது ஆக்கிரமிக்கப்பட்டு வருகிறது என்றும் சந்திராயன் திட்ட இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை பிறந்த இந்த கிராமத்தில் உள்ள குளத்தை தூர்வாரி வறண்ட பாலைவனமாக காட்சியளிக்கும் இப்பகுதியை வளமானதாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை ஏற்று முன்னாள் முதல்வர் கருணாநிதி நொய்யல் ஆற்றிலிருந்து குறிப்பிட்ட அளவு தண்ணீரை இக்குளத்தில் தேக்குவதற்கான திட்டங்கள் போடப்பட்டது. பிறகு ஆட்சி மாற்றத்தால் அத்திட்டம் கிடப்பில் கிடக்கிறது இன்று வரைக்கும் என்று கூறும் அப்பகுதி விவசாயிகள் இந்த குளத்தை தூர்வாரி நொய்யல் ஆற்றிலிருந்து அல்லது பரம்பிக்குளம் ஆழியார் பெரிய கால்வாய்களில் இருந்து தண்ணீரை கொண்டு இந்த குளத்தை நிரப்பினார். இப்பகுதி விவசாயம் புத்துயிர் பெறும் என்றும் தமிழக அரசு இதுகுறித்து விரைந்து நடவடிக்கை எடுத்து விவசாயத்திற்கு விடிவு காலத்தை ஏற்படுத்தி தர வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கின்றார்கள் அப்பகுதி விவசாயிகள். தாலுக்காவின் முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய கோதவாடி குளம் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் நீர் வழிந்து வரும் பாதைகள் அனைத்தும் ஆக்கிரமிக்கப்பட்டு பழங்கால நீர்த்தேக்கங்களை உடனடியாக நிரப்ப இந்த அரசாங்கம் முன்வர வேண்டும் என்றும் விவசாய அணியின் சார்பாக நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். மழை நீர் சேகரிப்பு திட்டத்தை பற்றியும் அதன் முக்கியத்துவத்தை பற்றியும் விளம்பரப்படுத்தும் தமிழக அரசு நீராதாரங்களை தேக்கும் குளம் குட்டை கண்மாய்களையும் சீரமைத்தால் விவசாயம் செழிப்படைவதுடன் மக்களும் மகிழ்ச்சி அடைவார்கள். லோட்டஸ் செய்திகளுக்காக பொள்ளாச்சியிலிருந்து விஜய் மற்றும் நாகேஸ்வரி சௌந்தரராஜன்.